வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஸ்ரீமதே அலர்மேல் மங்காநாயிகா சமேத ஸ்ரீநிவாச பரப்ரஹ்மணே நம. ஸ்ரீமதே புண்டரீகவல்லி நாயிகா சமேத கோவிந்தராஜ பரப்ரஹ்மணே நம. ஸ்ரீமதே ஸ்ரீசைல பூர்ணாய நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த அதிகார சங்கிரக பிரபந்தத்திலே இருந்து கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்ற பாசுரத்தினுடைய அனுபவ பரமாக திருவேங்கட மகாத்மியத்தை பார்த்து வருகிறோம். அதிலே முதல் கட்டமாக வெறுப்பு அப்படின்றத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். இரண்டாவதா கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்ற அந்த முதல் வரியினுடைய அனுபவத்தை அனுபவித்தோம். அடுத்தபடியாக கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. வினை அப்படின்னா கர்மம், நம்முடைய கர்மங்கள். பொதுவா வினை அப்படின்னா ரெண்டு விதமான வினையும் உண்டு, நல்வினை தீவினை. நல்வினைன்னு சொல்லக்கூடியது புண்ணிய கர்மா, தீவினைன்னு சொல்லக்கூடியது பாப கர்மா. இருவினை அப்படின்னு சொல்ற பட்சத்துல பாவம் புண்ணியம் ஆகிற ரெண்டு வினைகளையும் தான் குறிக்கிறது. அதே சுவாமி கடுவினைன்னு சாதிக்கிறார் அப்படின்னா ரொம்ப கடுமையான வினைகள், ரொம்ப குரூரமானவை. என்ன அப்படி கடுமையானவை அப்படி குரூரமானவைன்னு பார்த்தா, இந்த வினைகள் ஜீவாத்மாக்களாகிற நம்ம நம்ம ஸ்வரூபத்துல நம்முடைய சுவாபாவிகத்துல நம்முடைய இயல்புல இருக்க கூடாது. ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன? இந்த ஜீவாத்மாவை படைத்து அதற்கு வேண்டுவதெல்லாம் பண்ணி அதனுடைய கஷ்டங்களை எல்லாம் கூட நிவர்த்தி பண்ணி அதனுடைய சரணாகத்தியை ஏற்றுக்கொண்டு அதற்கு பரமானந்தமாகிற மோட்சத்தையும் தந்து ரட்சிப்பது அந்த எம்பெருமானுடைய பரமாத்மாவினுடைய லட்சணம் ஆயிருக்கிறபடியினாலே அவனுக்கு கட்டுப்பட்டு தன்னை படைத்து காத்து மோட்சமும் தரக்கூடிய அவனிடத்திலே மகாபக்தியோட மகாவிஸ்வாசத்தோட அவன் திருவடிகளிலே காதலோட வர்த்திக்க வேண்டுவது வாழ வேண்டுவது இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம். ஆகையினால ஜீவாத்மாக்களாகிற நம்மள நாமளா நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க கூடாது இந்த வினைகள்லாம். அதனால இத கடுவினைகள், குரூரமான கர்மங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி என்ன பண்ணிடும் இந்த வினைகள் நம்மள? அதுக்கு முன்னால சுவாமி எல்லாரும் பாபம் போணும், பாபம் பண்ணக்கூடாது, பாபத்துக்கு என்ன பிராயசித்தம், பாபத்துக்கு என்ன பரிகாரம், பாபத்தினால கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே சொல்றது வழக்கம். நிறைய புண்ணியம் பண்ணணும், புண்ணியத்தை சேர்த்துக்கணும், புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும், புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போனோம்னு தானே லோகத்துல எல்லா ஆஸ்திகாலும் சொல்றதை நாம கேட்கிறோம். ஆனா இருவினையும் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே குரூரமானவை கடுவினை அப்படின்னு சொல்லிட்டாரே சுவாமி. இந்த புண்ணியத்துக்கு நல்வினைன்னு தானே பேரே இருக்கு தமிழ்ல. அப்ப அதை வந்து கடுவினை குரூரமான வினை கர்மான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தால், சுவாமி இந்த பாசுரத்தை எங்க சாதிக்கிறார்? ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே சாதித்த பாசுரம் இது. ரகசியத்ரய சாரத்திலே சாதிக்கப்பட்ட பாசுரங்களை எல்லாம் தொகுத்துத்தான் அதிகார சங்கிரகம்னு வச்சுட்டு இருக்கும். ரகசியத்ரய சாரம் அப்படின்றது என்ன? முமுக்ஷுவுக்கு, அதாவது மோட்சத்திலே இச்சை உடையவனுக்கு, மோட்சம் போனோன்ற ஆசை இருக்கிறவனுக்கு, ஆச்சாரியர்களாலே சமாசிரயன காலத்திலே உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரங்கள். ரகசியத்ரயம்னு சொல்லக்கூடிய திருவஷ்டாட்சரமாகிற திருமந்திரம் என்ன, சரணாகதி மந்திரமான துவயமகா மந்திரம் என்ன, ஸ்ரீகிருஷ்ண சரமஸ்லோகம் என்ன, இந்த மூன்றுக்கும் ரகசியமாக உபதேசம் பண்ணப்படுகிறபடியினாலே, ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியபடியினாலே ரகசியத்ரயம்னு பேர். அதனுடைய விளக்கமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தமானபடியினாலே இந்த கிரந்தமானது சாமான்யமான மக்களுக்கானது அல்ல, முமுக்ஷுக்களுக்கானது, சரணாகதாலுக்கானது. அப்போ
இந்த கடுவினை அப்படின்னு பாபம் புண்ணியம் ரெண்டுத்தையுமே கடுமையானது குரூரமானதுன்னு சொல்லிட்டாருன்னா அது வந்து எல்லாருக்கும் கிடையாது. மோட்சத்திலே ஆசை உடையவர்களான முமுக்ஷுக்களான சரணாகத்தைன்னு சொல்லக்கூடிய பிரபத்தியை அனுஷ்டித்தவர்களான பிரபன்னர்களான நமக்குத்தான் அது. ஆகையினாலே நாம் எல்லாம் முமுக்ஷுக்களா மோட்சத்தில் ஆசை உடையவாளா சரணாகத்தாலா இருக்கிறபடியினால நமக்கு வந்து பாபம் புண்ணியம் ரெண்டுமே வந்து குரூரமானவை தான். பாபம் குரூரமானது கடுமையானது கொடுமையானதுன்னு நல்லா தெரியும். ஒரு பாபம் பண்ணா அதுக்கு என்னென்ன தண்டனைகளை எல்லாம் அனுபவிக்கிறோம். நாம சில நேரங்கள்ல ஏதோ கஷ்டப்பட்டுச்சு கூட எந்த ஜென்மத்துல என்ன பாபம் பண்ணினேனோ தெரியல, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், எப்ப என்ன பாவம் பண்ணினவனோ தெரியல, இப்படி கஷ்டப்படுறானவன் அப்படின்னு நம்மளையும் நொந்துக்கிறது உண்டு, புறத்தையாரையும் சொல்றது உண்டு. லோகத்துல பார்க்கிறோம் இப்போ பாபம் அப்படின்னா கொடுமையானது கடுமையானது குரூரமானதுன்னு தெரியுது. புண்ணியத்தை ஏன் அப்படி சொல்லணும்? அதாவது பாப கர்மாக்கள் பண்ணா அதுக்கு தண்டனைகளா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், புண்ணிய கர்மாக்கள் பண்ணா அதனுடைய பலனா நல்ல நன்மைகளை போகங்களை அனுபவிக்கிறோம். அப்படி இந்த ஜீவாத்மாவானவன் நிறைய புண்ணிய கர்மாக்களை எல்லாம் பண்ணி அதனுடைய பலனா நிறைய போகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டே வந்தான்னு வச்சுக்கோங்கோ, தேன்ல விழுந்த ஈயானது எப்படி மயங்கி அதுலேயே மூழ்கி 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 பிராணனை விட்டுடுறதோ, அந்த மாதிரி இந்த ஜீவன் இந்த புண்ணிய கர்மாக்களினுடைய பலனான போகங்களை அனுபவித்து 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 அதுதான் ஆனந்தம் என்று நினைத்து கொண்டு அப்படியே அல்ப வாழ்வு வாழ்ந்து விடுவான். அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் எது, நிலையான ஆனந்தம் எது, மோட்சத்துக்கு போறதுதான் நிலையான ஆனந்தம், அதுதான் என்னைக்கும் அழிவில்லாதது அப்படின்ற ஞானத்தை எல்லாம் யோசனை பண்ணி கூட பார்க்க முடியாதவனாகி இந்த போகங்களாகிற பலன்களாகிற சொர்க்கம் முதலான புண்ணியங்களாகிற காமங்களிலே அவன் வீழ்ந்து வீழ்ந்து அப்படியே அமுங்கி புத்தி மழுங்கி போய் அப்படியே வீணா போயிடுவான். அதனால கஷ்டப்பட்டு அழிந்தாலும் சரி, சந்தோஷப்பட்டு ஆத்மஸ்வரூபம் கேட்டாலும் சரி, இது ரெண்டுமே நமக்கு தகாது. தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழும் தடங்குகின்ற தன்மை போல் அப்படின்னு திருமண செய்பிரான் சாதித்தார். சமுத்திரத்தில இருந்து அலை கரையை நோக்கி வர்றது, கரையை தொடுறது, திரும்ப அந்த அலையானது சமுத்திரத்துக்கே போய் சமுத்திரத்தோட கலந்துடுறது. அப்படித்தான் இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அலை பரமாத்மான்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்திலிருந்து சம்சாரம்ன்ற கரையை நோக்கி வர்றது. வந்தாலும் தன்னுடைய பலன்களை எல்லாம் அனுபவித்து விட்டு தன்னுடைய ஆயுள்லாம் முடிந்தாவிட்டு நல்ல ஒரு ஆச்சாரியனை பத்தி சரணாகதி பண்ணி திரும்ப வந்த பரமாத்மாவையே சென்று அடைந்து விட வேணும், அதுதான் ஸ்வரூபம். வர அலையெல்லாம் கரையிலேயே நின்றுட்டா அப்புறம் என்ன இருக்கு சுவாமி? அந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்ந்தே ஆக வேணும். அப்படி ஆக விடாமல் தடுப்பது இந்த ரெண்டு வினைகளோ பாபங்களோ புண்ணியங்களோ. பாபம் பண்ணினானா இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறான், நரகம் முதலிய கொடூரமான லோகங்கள்ல கஷ்டப்படுறான். நரகங்கள் மொத்தம் 32 விதமான நரகங்கள் இருக்கிறதுன்னு தெரியறது. ஒரு ஒரு பாபத்துக்கும் ஒரு ஒரு வகை நரகம் இந்த சாஸ்திரங்கள்லயும் சொல்றது, கருட புராணத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு, ஆழ்வார்களுமே சொல்றா. இன்னொருத்தர் பணத்துக்கு ஆசைப்பட்டவா, இன்னொரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டவா, ஒருத்தர் சாப்பாட்டை வந்து சாப்பிட விடாம தடுத்தவா, நம்பிக்கை துரோகம் பண்ணவா, ஆச்சாரிய துரோகம் பண்ணவா அப்படின்னு ஒரு ஒரு விதமான பாபத்துக்குன்னு ஒரு ஒரு நரகம், அங்க ஒரு ஒரு விதமான தண்டனைகள், எல்லாமே குரூரமா கொடுமையான தண்டனைகளா இருக்கும். கேட்கறச்சியே உடம்பு நடுங்கி போயிடும். அதையெல்லாம் அனுபவிக்கணும்னு தலையெழுத்தா நமக்கு வேண்டாமே சுவாமி. சரி புண்ணியம் பண்றேன், இந்த வாழ்க்கையில நல்ல குலத்துல பிறக்கிறது, நல்ல ஞானமுடையவனா விளங்குறது, வசதி வாய்ப்புகளுக்கு ஒரு குறவும் இல்லாம நன்னா சொகுசா வாழறது, நன்ன பேரும் புகழோட வாழறது அப்படின்னு நன்னா வாழ்ந்துட்டு போறேன், புண்ணியத்தை ஏன் சுவாமி நான் வாண்டான்னு சொல்லணும்? வாஸ்தவம் ஏற்கனவே புண்ணிய கர்மங்கள் பண்ணி இந்த மாதிரி புண்ணியமான பலன்களை எல்லாம் பெற்று நல்ல போக வாழ்வை வாழ்ந்தா அதுலயே ஊறி போய் ஊறி போய் திரும்ப புண்ணியங்கள் பெறுகின்றே போகி ஜென்மாக்கள் அதிகமாகும், இல்ல சொர்க்கலோக வாசம் அதிகமாகின்றே போகும். அப்ப என்னைக்கு இவன் நிலையான ஆனந்தமாகிற பிரம்மானந்தத்தை நுகர்வது உணர்வது? அதனாலே ரெண்டுமே நமக்கு பிரதிபந்தகங்கள். பிரதிபந்தகங்கள் அப்படின்னா நமக்கு தடையானவைகள். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதிகள் இவையெல்லாம். அதனாலதான் சுவாமி அதி ஆச்சரியமா கடுவினை கடுமையான வினை குரூரமான கர்மங்கள் அப்படின்னு சொன்னார். கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. கடுவினை அப்படின்னா குரூரமான கர்மங்கள் பாபங்கள் அப்படின்னு பாக்குறோம். கடுவினையர் அப்படின்னா குரூரமான கர்மங்களை பண்ணின நம்ம போல் இருக்கிற சாதாரணமான அல்ப ஜீவர்கள், நிறைய பாபங்கள் பண்ணினவா, நிறைய கர்மாக்கள் பண்ணினவா, அவா கடு வினையர். அவளுடைய இரு வினையும்
புண்ணியமாகிற நல்வினை என்ன, பாபமாகிற தீவினை என்ன, இது ரெண்டுத்தையும் கூட கடியும் வெறுப்பு. கடியும் அப்படின்னா சம்ஹரிக்கும், அழிக்கும், இல்லாமல் பண்ணிவிடும் மலை. எந்த மலை? நம்முடைய திருவேங்கட மலை. மகா பாபம் பண்ணினாவாளுடைய பாபம் புண்ணியமாகிற ரெண்டு வினைகளையும் கூட அழித்து விடக்கூடிய சக்தி வாய்ந்த மலை. அப்ப அழிச்சுட்டு என்ன பண்ண போறது? எதற்காக அழிக்கணும்? சம்சாரத்துல உழண்டு இருக்கவானா, போகங்கள்ல உழண்டு இருக்கவானா, கஷ்டப்பட்டு இருக்கவானான்றதுக்காக அழிக்கிறது. அடுத்தபடி என்ன பண்ணணும்? அமிர்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அனுகிரகிக்கணும். அதுவும் மலையே பண்றது. அதையும் சுவாமி சாதிக்க போறார். ஆக உருஷகிரி கடகேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் என்கிறபடியே சமஸ்த பிரதிபந்தக வர்க்கத்தையும் போக்குகிற மலை என்றபடி. அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியரான சாக்ஷாத் சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திற்கு தாம் அருளி செய்த வியாக்கியானமான சாராஸ்வாதினி அப்படின்ற கிரந்தத்துல இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்துல இந்த வரிக்கு வியாக்கியானமா சாதிக்கிறார். உருஷகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது திருவேங்கட மலை. அந்த மலையில வாசம் பண்றதையே வியாஜமா வச்சுண்டு ஒருத்தன் மலையில தங்கி மலையை அனுபவிச்சுண்டு மலையை ஸ்பரிசிச்சுண்டு பெருமாளை சேவிக்கிறான் அப்படின்னா அந்த மலையில வசித்த மாத்திரத்தினாலேயே மலையில வாசம் பண்ண மாத்திரத்தினாலேயே அவனுடைய பாபம் என்ன புண்ணியம் என்ன அந்த இரு வினைகளும் கடு வினைகளும் கடியப்படுகின்றன, சம்ஹரிக்கப்படுகின்றன. அப்போ அவனுக்கு மோட்சத்துல ருச்சி பிறக்கிறது, ஆசை பிறக்கிறது. அப்ப அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே திருமலையினுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு சரணாகதி பண்ணினானா அவனுக்கு மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்றதா தாத்பரியம். இதை சாக்ஷாத் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த மலையினுடைய ஸ்பரிசத்தினாலே மலையினுடைய வாசத்தினாலே மலையில வாசம் பண்ற மாத்திரத்தினாலேயே நம்முடைய இருவினைகளும் அழிந்து விடுகின்றன அப்படின்றது தாத்பரியம். ஏற்கனவே பார்த்தோம் முமுட்சுவுக்கு இரு வினைகளும் தியாஜ்யம், அதாவது புண்ணியம் என்ன பாப்பம் என்ன ரெண்டுமே முமுட்சுவுக்கு தவிர்க்கப்பட வேண்டியது, வேண்டாம் அவசியம் இல்லை ரெண்டும். அது ரெண்டும் இல்லாம ஃப்ரீயா இருந்தாதான் மோட்சத்துக்கு போக முடியும். இத சுவாமி தேசிகன் தேவாதிராஜன் விஷயமான திருச்சின்னமாலை என்கிற பிரபந்தத்திலே கூட ஒரு பாசுரத்திலே முதல் வரியாலே ஆச்சரியமா சாதிக்கிறார். அருளாலே விளங்கிரண்டும் அழிப்பார் வந்தார். அருளாலே தன்னுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய தயையினாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார். விலங்கு அப்படின்னா நம்ம கையில மாட்டிக்கிறோமோ இல்லையோ, அந்த போலீஸ்காரெல்லாம் தப்பு பண்ணவால மாட்டி கூட்டிட்டு போறாளே அந்த விலங்கு சொல்றார். அது ரெண்டு விலங்கு, ஒன்னு இரும்பு விலங்கு, இன்னொன்னு ஸ்வர்ணத்தினால பண்ணப்பட்ட பொன் விலங்கு. யாரோ ஒரு திருடன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவனை வந்து விலங்கு மாட்டி அழிச்சுட்டு போறா. அந்த விலங்கு இரும்புல இருந்ததுன்னா ஐயோ கேவலம் இரும்பு விலங்க போட்டு போய் அழிச்சுட்டு போறா, தரதரன்னு இழுத்துட்டு போறா, என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்றதும், ஒரு ஸ்வர்ணத்துல நல்ல தங்கத்துல 916 KDM அப்புறமா இந்த 24 கேரட் எல்லாம் சொல்றாள், அந்த மாதிரி பத்திரமாத்த தங்கத்துல ஒரு விலங்க மாட்டி தரதரான்னு ரோட்ல இழுத்துட்டு போனா மட்டும் ஆஹா என்ன ஆச்சரியமா, பியூர் கோல்டால விலங்க பண்ணி இந்த சுவாமி வேலை பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்ல போறது ஒண்ணும் இல்ல. எந்த வஸ்துவில பண்ணாலும் விலங்கு விலங்குதான், கைதி கைதிதான், அவன் பட போற அவஸ்தை அவஸ்தான் அவனுக்கான சிக்ஷை நிச்சயம். அதனால இந்த பாப விலங்குன்னு சொல்லக்கூடியது இரும்பு விலங்கு போல பாக்குறதுக்கு ஏதோ வந்து மட்டமான வஸ்து போல தெரியும், ஆனா அவனுக்கு அந்த சிக்ஷை உண்டு இல்லைன்னு. புண்ணிய விலங்குன்னு சொல்லக்கூடியது வசந்த விலமதிப்பில்லாத வஸ்துவான ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்டது. ஆனாலும் மட்டும் என்ன சுவாமி, அவன் வந்து அவனுடைய அசிங்கத்தை அவமானத்தை கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்காம இருந்துட போறானா, அவனுக்கும் தான் வேற விதமான கஷ்டங்கள் ஏதோ இருக்க போறது, என்னைக்கும் மோட்சத்துக்கு போகாம உழண்டு இருக்கிறதுன்றபடியான ஒரு கஷ்டங்கள் எல்லாம் இருக்க போறது. அதனாலே பாபமும் புண்ணியமும் ரெண்டு விலங்குகள் தான், ரெண்டு விலங்குகளும் ஒழியணும், அப்போதான் இந்த ஜீவன் மோட்சத்துக்கு போவான் அப்படின்றதா சுவாமி. அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார். அந்த பாபமாகிற விலங்கையும் புண்ணியமாகிற விலங்கையும் எப்படி அழிக்கிறானாம் பெருமாள்? அருளாலே அழிக்கிறான், தன்னுடைய தயையினாலே அழிக்கிறான். சரி, அதுக்கும் இந்த மலைக்கும் என்ன சம்பந்தம்? நேத்தே பார்த்தோம், ஸ்ரீனிவாச அனுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். எபெருமானுடைய தயையானது பிரவாகமாகி எம்பெருமானுடைய தயா பிரவாகமே ஒரு பெரிய மலையாக திகழ்கிறது. அதனால இந்த திருவேங்கட மலை தயாதேவியினுடைய ரூபம், தயையினுடைய ரூபம்னு பார்த்தோம். அப்போ இந்த மலையை சேவிக்கிற மாத்திரத்தினால, இந்த மலையில வாசம் பண்ற மாத்திரத்தினால ஒருத்தனுடைய இருவினைகளும் அழிக்கப்படுகிறது அப்படின்னா எதனாலே அழிக்கப்படுகிறது? அருளாலே அழிக்கப்படுகிறது. அந்த அருள்னு சொல்லக்கூடியது திருவேங்கடமுடையானுடைய தயை. ஆக தயையாகிற இந்த மலை
இரண்டு விலங்குகளையும் தன்னுடைய அனுகிரகத்தினாலே அழித்து விடுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் யாரு? சாக்ஷாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம். அன்றி உலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்வென்றி புகழ்த்திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு சுவாமி நயனாராச்சாரியர் பிள்ளையந்தாதியில சாதிக்கிறார். ஆச்சரியமாக அன்று இவ்வுலகினை ஆக்கி, அன்னைக்கு எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டி பண்ணினான். அரும்பொருள் நூல் விரித்து இந்த லோகத்திலே உள்ள சேத்தனர்கள் எல்லாம் கூட தப்பான வழிக்கு போகாமல் நல்ல வழியிலே உத்தம மார்க்கத்திலே பிரவேசித்து நல்ல கதி அடைவதற்கு தேவையான அற்புதமான உபதேசங்களை எல்லாம் கூட பண்ணினான். வேதம் பாஞ்சராத்திராகமம் முதலான நூல்களின் மூலமாக உபதேசம் பண்ணினான். அதுதான் அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி. அதுவும் போராது, எம்பெருமான் எத்தனைதான் வேதம் சாஸ்திரம்னு இத்தனை கொடுத்தாலும் அதையெல்லாம் எல்லா ஜீவர்களும் வாசித்து விட போகிறார்களா, எல்லோருக்கும் புரிஞ்சிட போறதா, எல்லோருக்கும் அந்த மார்க்கம் கை வந்து விடுமா அப்படின்னு எல்லாம் யோசித்தா கவலைப்படாதீங்கோ. ஒன்னும் தெரியாத பாமராலும் கூட இந்த எம்பெருமானை சேவித்து பயன்படுகிற வகையிலே இந்த திருவேங்கட மலையிலே அர்ச்சாவதாரமா திருவேங்கடமுடையானா சீனிவாசனாகவும் நின்றுண்டான் அந்த எம்பெருமான். நின்று தண்ணீர் புகழ் வேங்கடமாமலை மேவி. சரி சுவாமி, அர்ச்சாவதாரமா எழுந்தருளியிருக்கான், பெருமாள் பெருமாள் தான், அவனுக்கு ஒரு குறவும் இல்லை, அவனை சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே நமக்கு எல்லாம் புரிஞ்சுடுறதா, எல்லாம் கை வந்துடுறதா, நம்ம வந்து சரணாகதி பண்ணி மோட்சம்னு போயிடுவோமா? மாமேக்கம் சரணம் ரஜான் அர்ஜுனனுக்கு காட்டினான், காட்டின மாத்திரத்துல அர்ஜுனன் சரணாகதி பண்ணதா காணோமே. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளை போல சாதாரணமா இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன சுவாமி அந்த மாதிரி புரிஞ்சிடும் அப்படின்னா கவலைப்படாதுங்கோ. அதுக்காக திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதாரமாக நின்னது மட்டும் இல்லாமல் சுவாமி தேசிகனாக திருவவதாரம் பண்ணி, அதாவது ஆணையை கொண்டு ஆணையை பிடிப்பாரே போலே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காட்டுல யானையை பிடிக்கிறதுக்கு போறவா என்ன பண்ணுவாலாம், ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுட்டு அங்க பள்ளம் இருக்கு அப்படின்றதே தெரியாதபடிக்கு அது மேல இலைதழையெல்லாம் போட்டு மறைச்சுட்டு இந்த குழந்தையான குட்டி யானை இருக்கு பாருங்கோ, அத வந்து பிளிரும்படியா ஏதோ குத்துறது கிள்றது அந்த மாதிரி எத்தையானம் பண்ணினா அது பிளிருத்துனா அதை காப்பாத்துறதுக்காக தாயானையானது அந்த பக்கம் தேடி ஓடிண்டு வரும். வரச்ச அது அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுறாப்புல இவா பண்ணிட்டான்னா அந்த பள்ளத்துல உழுந்துடும். இவா ஏதோ மிஷினை கொண்டு கிரேனை கொண்டு அதை இழுத்துட்டு வந்துருவா. இது யானையை கொண்டு யானையை பிடிப்பாரை போலே. அந்த மாதிரி மனுஷாலோட மனுஷாலா அவதாரம் பண்ணி மனுஷ ஸ்வரூபத்திலே சுவாமி தேசிகனாக மனுஷ சரீரத்திலே அவதாரம் பண்ணி நம்மோடு நம்ம நாமாக வாழ்ந்து நமக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணி நமக்கு சரணாகதி மார்க்கத்தை உரைத்து எல்லோருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்றதெல்லாம் தெளிவா கிரந்தங்களின் மூலமாகவும் அனுஷ்டானத்தின் மூலமாகவும் பிரச்சாரம் செய்து நமக்கெல்லாம் வைகுண்டத்திற்கு மார்க்கதாயியாக வைகுண்டத்திற்கு பாதை வகுத்து தந்தவராக சுவாமி தேசிகன் திகழ்கிறார். வானேறும் வழிப்படிகள் அடைவே கண்ட வன்புகழ் தூப்புல் வல்லல் அருள் பெற்றோமே. வானேறும் வழிப்படிகள், ஆத்துக்கு படி உண்டு, மலை ஏறுறதுக்கு படி உண்டு, வைகுண்டத்துக்கு படி உண்டா உண்டு, பரமபத சோபானம் அதை அருளி செய்து அதன் மூலமா பூமியிலேருந்து வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழியையும் வகுத்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். சரணாகதி மார்க்கத்தை உபதேசித்தவர், சரணாகதி பண்ணினா எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு வலியுறுத்தினவர், அதை அனுஷ்டித்து காட்டியவர். இன்னைக்கும் அவர் காட்டிய மார்க்கத்திலேதான் நாம் சரணாகதி பண்ணின்று எல்லோரும் எம்பெருமான் திருவடிகளை அடைந்து நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே, என்னைக்கு பெருமாள் கூட்டுண்டாலும் அவன் திருவடியில போய் கைங்கரியத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆசையோட பூரண வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டி பண்ணி வேதாதி சாஸ்திர நூல்களை எல்லாம் உபதேசித்து, அதுவும் போராதுன்னுட்டு அர்ச்சாவதாரமாக திருவேங்கட மலை மீது ஸ்ரீனிவாசனாக சேவை சாதித்து, அதுவும் போதாதுன்னு ஆச்சாரியனாக தேசிகனாக அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் பண்றக்கார் அப்படின்னு இந்த திருவேங்கடமுடையான் தான் சுவாமி தேசிகன்னு பிள்ளையந்தாதியில சுவாமி தெரிவிக்கிறாரோ இல்லையோ. அதே சுவாமி இன்னொரு பாசுரத்தினாலே வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்றார். வினைகளை பார்த்து, அதாவது தன்னுடைய வினைகளை பார்த்து, பாவம் என்ன புண்ணியம் என்ன தன்னுடைய வினைகளை பார்த்து சுவாமி சாதிக்கிறார். உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், என்னண்ட நீங்க இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? சுவாமி தேசிகன் என்னை தன்னுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய தயையினாலே ஆட்கொண்டு விட்டார். அவர் திருவடியனை ஆசிரியச்சுட்டேன், அவர் என்னை ஏத்துண்டார், என்னை சிஷ்யனா அங்கீகரிச்சுட்டார், என்னை காக்க வேண்டிய ரக்ஷிய வஸ்துவா என்னை சுவாமி வந்து திருவுள்ளம் பற்றி விட்டார். அதனால
என்னுடைய வினைகள்லாம் கூட என்னை விட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஆகையினால நீங்க வந்து இனிமேல் என்னென்ன இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரசக்தி இல்லை, வேற இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தைரியமா வினைகளை பார்த்து சவால் விடுறாரு சுவாமி. அந்த சுவாமி தேசகன் யாரு? சாட்சாத் இந்த திருவேங்கடமுடையான். கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, மலையே வினைகளை கடிகிறது, சம்ஹாரம் பண்றது. மலை மேல இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானும் வினைகளை களைகிறான். வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். சாட்சாத் அலர்மேல் வங்கை தாயாரும் நம்முடைய வினைகளை கடிகிறாள், சம்ஹாரம் பண்ணுகிறாள். சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய அவதாரமான ஆச்சாரிய புருஷரும் நம்முடைய வினைகளை கடிகிறார். ஆக எம்பெருமான் மலையாகவோ திருவேங்கடமுடையானாகவோ சுவாமி தேசிகனாகவோ விபவாவதாரமோ அர்ச்சாவதாரமோ ஆச்சாரிய அவதாரமோ எத்தை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய பிரதான நோக்கம் ஜீவாத்மாக்களாகிற நம்முடைய வினைகளை கடிந்து நமக்கு தன்னுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய உத்தம கதியை அளிப்பது அப்படின்றது. அது இதனாலே காட்டி கொடுக்கப்படுகிறது. அது போகட்டும். ஆழ்வார்கள் எல்லாம் இந்த மலை வினைய கடியறது, நம்முடைய வினைகளை எல்லாம் நாசம் பண்றது அப்படின்றத பத்தி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞால மலந்த பிரான் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இந்த திருவேங்கட மாமலை உன்னை தொழுதால் போதும், நம்முடைய வினைகள் எல்லாம் ஓய்ந்து விடும், அதுக்கு வேலையே இருக்காது, நம்மளை விட்டு உட்டா போறோம் ஓடிவிடும். அப்ப மலையை சேவித்தாலே வினைகள் போறது அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாரினுடைய திருவாக்குக்கு மேல ஒரு பிரமாணம் வேணுமா இந்த மலை வினைகளை போக்கும் என்பதற்கு? அது போக இன்னொரு பாட்டிலே, இன்றி போக இருவினையும் கெடுத்து ஒன்றி ஆக்கை புகாமை உய்ய கொள்வான் நின்ற வேங்கடம் அப்படின்னு சாதிக்கிறார். இன்றி போக இருவினையும் கெடுத்து, இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு ரெண்டு வினைகளையும் கெடுத்துட்டு ஒன்றி ஆக்கை புகாமை. சுவாமியை ரெண்டு வினைகளையும் கெடுத்து கெடுத்து அழுத்து அழுத்துன்னு சொல்றாளே, அப்படி கெடுக்கல அழிக்கலன்னா என்ன ஆகும்? அந்த வினைகளை அனுபவிப்பதற்காக திரும்ப ஒரு சரீரத்து உள்ள இந்த ஜீவாத்மா புகுந்து திரும்ப இவன் பிறவி எடுத்து ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் அப்படின்னு சுழல்ல சுழன்றே இருந்தா என்னைக்கு அளவு ஓயறது, என்னைக்கு இவன் ஸ்நானம் பண்றது, பெருமாள் திருவடி அடையிறது? ஆகையினால இரு வினைகளையும் கெடுத்து ஆக்கை புகாமை, இன்னொரு சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா புகுந்து இன்னொரு ஜென்மாவை பிரதிகிரகிக்க முடியாதபடிக்கு உய்யக்கொள்வான் அப்படின்னா மோட்சம் கொடுப்பான், உஜ்ஜீவிப்பான், கடை தேற்றுவான், கரை சேர்ப்பான். அவன் நின்ற வேங்கடம், அந்த திருவேங்கடமுடையான் நின்று சேவை சாதிக்கிற திருவேங்கடம் அப்படின்னுட்டு இந்த மலை வினைகளை கடிந்து சரீரத்துக்கு கொடுக்காம சரீரம் கொடுக்காம ஜென்மா எடுக்க விடாம மோட்சமும் தந்து கரை சேர்க்க எம்பெருமான் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலை அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று வினைகெடுக்கும் நேர்மையால். இந்த பாட்டில் ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை, திருவேங்கட மலையை போய் சேவிங்கோ, அஞ்சலி பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ. எதனால? நின்று வினைகெடுக்கும் நீர்மையால். இந்த மலை சேவித்த மாத்திரத்தினாலேயே சேவிக்கிறவாளுடைய வினையை கெடுக்கிறது பாருங்கோ, இல்லாத பண்றது பாருங்கோ. அந்த நீர்மை, நீர்மை அப்படின்னா இரக்கம் எளிமை, அந்த எளிமையினால அந்த மலையை போய் சேவிங்கோ, மலையை சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு வினைகள் எல்லாம் கூட இல்லாது போய்விடும் அப்படின்றத ஆழ்வார்கள். இப்படி பல படிகளாலும் இந்த திருவேங்கட மலையானது வினைகளை கடிவதை கலைவதை இல்லாமல் பண்ணுவதை சாதிக்கிறார். இதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு அப்படின்றத ஆச்சரியமா சாதித்தார். அடுத்த வரி, திண்ணம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு. திண்ணம் அப்படின்னா தமிழ்ல திருடம் சத்தியம் அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்றதுக்கு மோக்ஷம் பரமபதம்னு அர்த்தம். திகழும் அப்படின்னா விளங்குகிற பிரகாசிக்கிற பொலிகிறன்னு அர்த்தம். திண்ணம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு, சந்தேகமே இல்லை சுவாமி, சத்தியமா இது பரமபதம் தான் அப்படின்னு பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரியமான மலை. இந்த மலை வேற, வைகுண்டம் வேற இல்லை, மலையே வைகுண்டம், வைகுண்டமே தான் இந்த மலை அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இந்த மலைய வைகுண்டம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வைகுண்டத்துக்கும் இந்த மலைக்கும் அப்படி என்ன ஒற்றுமைகள் அப்படின்னு ஒரு சின்ன அனுபவம்.
இந்த ஜீவாத்மா இந்த பிரகிருதி மண்டலத்திலே உழன்று கொண்டு இருக்கிறது. சம்சாரத்துல நாம எல்லாம் உழன்று இருக்கோம். எங்க போகணும், நமக்கு எங்க டார்கெட், வைகுண்டத்துக்கு போகணும். எப்படி போவோம், அர்ச்சராதிகதின்னு பேர், அக்னி முதலிய தேவர்களினுடைய மண்டலம் இருக்கக்கூடிய பாதை, அந்த வழியாத்தான் இந்த ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்தை எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைகிறது அப்படின்னு சுவாமி காட்டுற உபனிஷத்து முதலான பிரமாணங்கள் எல்லாம் கூட நமக்கு காட்டி கொடுக்கிறது. எப்படி சொல்றா, அர்ச்சிராதி கத்தின்னா என்ன, கத்தின்னா வழி மார்க்கம். இந்த அர்ச்சிஸ் அப்படின்னு அக்னிக்கு பெயர், அர்ச்சிஹி ஆதி கதிஹி, அக்னி முதலியவர்களுடைய மண்டலம். சுவாமி ஒரு பாட்டுல சாதிக்கிறார், நடைபெற அங்கி பகலொளினால் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்றிரவி இரவின் பதி மின் வருணன் முடியுடை வானவர் கோன் பிரசாபதி என்றிவரால் இடையிடை போகங்களை எழிர்ப்பதமேறுவரே. இந்த பிரகிருதி மண்டலத்திலிருந்து வைகுண்டத்துக்கு போற வழியில இத்தனை லோகங்கள் உண்டு. அக்னியினுடைய மண்டலம், பகல் தேவத்தை, வித்யுத் தேவத்தை, சூரிய மண்டலம், இப்படி இத்தனை இது உண்டு. அத்தனை பேரும் இந்த சம்சார மண்டலத்திலே மாட்டிண்டு கஷ்டப்படுற இத்தனை பேருக்கு நடுவுல இவன் ஒருத்தன் மாத்திரம் சரணாகத்தை அனுஷ்டித்து எம்பெருமானுடைய திருவடைகளை அடைவதற்கு சித்தமான ஒரு அதிகாரியாக இருக்கிறானே அப்படின்னுட்டு, மோட்சத்துக்கு போற ஒரு ஒரு ஜீவாத்மாவும் வைகுண்டத்துக்கு போற மார்க்கத்திலே அவாவாளுடைய லோகத்துக்கு வந்த பொழுது அவளுக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பித்து, சுவாமி வாங்கோ எங்க லோகத்துக்கு நீங்க வந்தது சந்தோஷம், உங்க திருவடி பட்டதுனால எங்க லோகம் பாக்கியமாச்சு அப்படின்னு உபச்சாரங்கள் எல்லாம் கூட பண்ணி, கடைசியில இந்த உபச்சாரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த ஜீவாத்மாவானவன் ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த பாசுரத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார். நடைபெற அங்கி பகல் ஒளி நாள் அப்படின்ற பாசுரத்துல இப்படி அர்ச்சராதிகத்தி கடந்தாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரிதான் இந்த திருவேங்கட மலை, மலைக்கு கீழே இருக்கக்கூடிய திருப்பதின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் பிரகிருதி மண்டலம், அங்க ஜீவாத்மாக்கள் நாம் எல்லாம் போறோம் முதல்ல. அப்ப மலையை பார்த்து சேவிச்சுட்டு இந்த ஏழு மலைகளையும் கடந்து போறோம் பாருங்கோ, அதுதான் அர்ச்சராதிகதி மாதிரி. அந்த அர்ச்சராதிகதியை கடந்து போனா வைகுண்டம்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய சன்னிதானம் மலை மேல இருக்கிறது. அங்கே வைகுண்டத்திலே ஸ்ரீவைகுண்டநாதன் விளங்குவது போல அலர்மேல் மங்கை தயாதேவி சமேதனாக, ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி கோதாதேவி சமேதனாக, சர்வ அலங்கார பூஷிதனாக, எல்லா நித்தியசூரிகளும் சேவிக்கும்படியாக, பரம பாகவதோத்தமர்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணும்படியாக, சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதனான திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் அங்கே சேவை சாதிக்கிறான். அதனாலே இது ஸ்ரீவைகுண்டம். இந்த அர்ச்சராதிகதியில அக்னியினுடைய மண்டலம்னு பல லோகங்கள் இடையில வர்றதா பார்த்தோம். இந்த மலையிலும் கூட நிறைய மலை இடையிடையே வருது. நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி, விருஷாத்ரி, அந்த மாதிரி நிறைய மலைகள். அந்த லோகங்களை போல இந்த மலைகள், அந்த லோகங்களை கடந்து போறாப்புல இந்த மலைகளை கடந்து போறோம். இப்படி ஏழு மலைகளை கடந்து போனால் ஏழாவது மலையான நாராயணாத்ரி அல்லது நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய பர்வத்திலேதான் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் நின்று கொண்டு நம்ம எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அதனால அந்த அர்ச்சராதிகதி போலே இந்த திருவேங்கடகதி லோகத்திலே மூன்று யாத்திரைகள் ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரைகள் அப்படின்னு ஆச்சாரியால் கொண்டாடுறார். ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னா ஒரு காரியம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஒரு காரியம் பண்றதுனால எந்த ஒரு பலனும் இல்லைன்னா யாரும் எந்த காரியத்தையும் பண்ணவே மாட்டோம். சலுகை பண்றோம், என்ன பிரயோஜனம், சாப்பிடணும், சாப்பிடுறதுனால என்ன பிரயோஜனம், பசியாடுறது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், படிக்கிறோம், வேலைக்கு போகணும், பிரயாணம் பண்றோம், ஒரு இடத்துக்கு போய் சேரணும், அந்த மாதிரி ஒரு ஒரு காரண ஒரு ஒரு காரியத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. ஸ்வயம் பிரயோஜனம்னா என்னன்னா ஒரு காரியத்தை பண்ணா வேற ஒரு பலன் வரும்ன்ற எண்ணம் இல்லாம அந்த காரியத்தை பண்றதே பிரயோஜனம்னு நினைச்சுண்டு பண்றது. உதாரணமாக பெருமாளை சேவிக்கிறது, பெருமாள் சேவித்தா என்ன பலன், எவ்வளவோ பலன் இருக்கு. ஆனா சரணாகதாலான நாம எப்படி சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கிறதே நமக்கு பலன் தான் சுவாமி, அதுக்கு மேல ஒரு பலன் வேணுமான்ற எண்ணத்தோட சேவிக்கணும். ஆச்சாரியனுடைய புகழ் பாடுவது, ஆச்சாரியன் புகழ் பாடினா நல்ல ஞானம் கிடைக்கும், நமக்கு நல்ல தேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு பலன்களுக்கு ஆசைப்பட்டு ஆச்சாரியனுடைய புகழை பாடக்கூடாது. சாதாரண அல்பஜீவனான என்னை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்க கூடிய கருணையை காட்டி அந்த சுவாமியினுடைய புகழை பாடுவதல்லவா எனக்கு ஸ்வரூபம் அப்படின்னு அந்த பக்தியினாலே பாடவணும். அப்படி ஒரு காரியத்தை பண்ணா அந்த காரியமே பிரயோஜனம், வேற எந்த பிரயோஜனமும் பலனும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய வசந்த காரியங்களுக்கு ஸ்வயம் பிரயோஜனமான காரியங்கள்னு பெயர்.
அந்த மாதிரி லோகத்திலே ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரைன்னு மூணு யாத்திரை உண்டாம். என்ன என்ன அப்படின்னா, அர்ச்சிராதி யாத்திரை, அக்ரூர யாத்திரை, திருவேங்கட யாத்திரை, இது மூணும் ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரைகள் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியால் கொண்டாடுறார். அர்ச்சிராதி கதியில இந்த ஜீவாத்மா சீவைகுண்டத்தை நோக்கி போறது, அதனால என்ன பலன் கேட்கலாமோ, அந்த அர்ச்சிராதி கதியில போறதுன்றதே பலன் தானே, எல்லா ஜீவர்களுக்குமா அது கிடைத்து விடுகிறது. சரணாகதி பண்ணதுனால ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே எம்பெருமான் கிருபையினாலே இவனுக்கு மட்டுமல்லவா கிடைத்தது, அது அதனால கோடியில ஒருத்தருக்கு, 1000 கோடியில ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு ஒரு பலன் ஓணுமா இவனுக்கு, அதனால இந்த அர்ச்சிராதிகத்தையே இவனுக்கு ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரை. ரெண்டாவது அக்ரூர யாத்திரை. அக்ரூரர் பரம கிருஷ்ண பக்தர், கம்சனிடத்திலே காரியம் பண்ணவரா இருந்தாலும் பரம கிருஷ்ண பக்தர், கண்ணனை அழிச்சுட்டு வரத்துக்காக பிருந்தாவன யாத்திரையா போறார். அக்ரூரர் யாத்திரை போனபடினாலே அதுக்கு அக்ரூர யாத்திரைன்னே பிரசித்தமா சம்பிரதாயத்திலையும் பாகவதத்திலையும் சொல்றோம். இந்த அக்ரூரருக்கு என்ன பலன், கம்சன் ஏதோ கண்ணன் அழிச்சுட்டு வான்னு சொன்னா அதனால போறார், ஆனா இவருக்கு மனசுல என்ன ஆசை, என்ன பலனை உத்தேசிச்சு இவர் போறார், கண்ணனை சேவிக்கணும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக போறார், அதுதான் பலன். இவர் கம்சனுடைய தேசத்திலே இருந்து, கம்சனுடைய ஸ்தானத்திலே இருந்து பிருந்தாவனத்துக்கு போய் அங்கத்தான் கண்ணனை பார்க்கணும் இல்லையா, அதுதான் பலன் இவருக்கு. ஆனால் இவருடைய கிருஷ்ண பக்தியினாலே, கண்ணனை சேவிக்கணும்ன்ற ஆசையினாலே இவர் கம்சனுடைய ஸ்தானத்திலேருந்து புறப்பட்டு பிருந்தாவனத்துக்கு போற வரைக்கும் போற வழியில என்னென்ன பாக்குறாரோ, எது எது பாக்குறாரோ, எல்லாத்திலையும் கிருஷ்ணன் தெரிந்தானாம் இவருக்கு. ஆகையினாலே இவர் அங்க பிருந்தாவனத்துக்கு போய் தான் கண்ணனை பார்க்கணும்ன்றது இல்ல, எப்ப கிளம்பினாரோ வழியெல்லாம் கூட எல்லாத்திலையும் ஒரு அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆத்துல இறங்குறாரு, ஆத்துல ஜலத்துல கிருஷ்ணன் முகம் தெரிகிறது, அப்படியே சைட்ல பாத்துட்டு போறாரு, செடி குடிகள் எல்லாம் கண்ணனுடைய முகம் தெரிகிறது, பாக்குமிடமெல்லாம் கண்ணன் தெரிந்தபடியினாலே இவர் பிருந்தாவனத்துக்கு போய் தான் பார்க்கணும்ன்றது இல்லை, இந்த யாத்திரையே இவருக்கு வந்து கண்ணனை பார்ப்பதுன்ற பிரயோஜனத்தை கொடுத்து விட்டது. அதனால அக்ரூர யாத்திரையும் ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரை. மூன்றாவது திருவேங்கட யாத்திரை. திருவேங்கட மலைக்கு யாத்திரை போறதுன்றது அதனால என்ன பலன் அப்படின்னா, மலை மேல போய் பெருவாளை சேவிக்கிறதுன்ற ஒரு பலன் இருக்கட்டும், ஆனால் இந்த மலைக்கு யாத்திரை போறது, மலையில பயணம் பண்றதுன்றதே ஒரு பலன் தான். ஏன் சுவாமி, இந்த மலையே பெருமாளா இருக்கிறபடியா சொல்றக்கமோ இல்லையோ, அதனால பெருமாள் மடியிலே ஒரு குழந்தை தவழ்ந்து, அம்மாவனுடைய மடியிலே ஒரு குழந்தை தவழ்ந்து விளையாடுறது எப்படி, அதுவே அதுக்கு சந்தோஷமோ, அம்மாவினுடைய ஸ்பரிசத்தினாலே, அம்மா மடியில இருக்கிற வாசனையினாலே அந்த குழந்தை எப்படி சந்தோஷப்படுறதோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமானிடத்திலே பக்தி உடைய இந்த ஜீவன் திருவேங்கடமாகிற எம்பெருமான் மடி மீது தவழ்ந்து ஏறி போறச்சியே அவனுக்கு அந்த அனுபவம் கிடைச்சுடுறது. எத்தனை மலைகளை கடந்து போறான், எத்தனை ஆச்சரியமான பச்சை பசேல்னு கண்ணுக்கு பார்ப்பதற்கு ரம்யமா இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பார்க்கிறான், எத்தனை தீர்த்தங்கள், எல்லாம் சாட்சாத் எம்பெருமானுடைய ஸ்வரூபம். அப்படி இருக்க இந்த மலைக்கு மேல போய் பெருமாளை சேவிக்கிறது தான் பிரயோஜனம் இல்லாமல், இந்த மலையை ஏறி போறதே ஒரு பிரயோஜனம் தான். ஆகையினால இந்த திருவேங்கட யாத்திரையும் ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரை. இந்த திருவேங்கட யாத்திரை ரொம்ப விசேஷித்து கொண்டாடப்படுகிறது ஆச்சாரியர்களாலே. எப்படின்னா, முக்கூர் லட்சுமண சிம்மாச்சாரிய சுவாமி சாதித்தாகும். என்ன சாதிப்பார் அப்படின்னா, இந்த திருவேங்கட மலையனுடைய படிகளை ஏறிக்கொண்டு பக்தாலெல்லாம் கூட கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறா பாருங்கோ, அத்த சீவைகுண்டத்திலேருந்து நித்தியசூரிகள் பார்த்தாலும் கூட திரும்பவும் கீழே இறங்கி வந்து நாமளும் மலை ஏறி போய் கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே இவாளோட சேர்ந்து போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுவாளாம். அப்பேற்பட்ட வசந்த யாத்திரை இந்த திருவேங்கட யாத்திரை. அதனால அர்ச்சிராதிகதியோட சேர்த்து சொல்லப்பட்டபடினாலே இதுவும் சீவைகுண்டம் தான் அப்படின்னு ஒரு அனுபவம். அதனால திண்ணம் இது வீடு, ஆமாம் இது சீவைகுண்டம் தான் சுவாமி இந்த மலை. சரி, ஸ்ரீவைகுண்டத்திலே விரஜா நதி ஓடுகிறது. மலையில விரஜா நதி ஓடுறதா, விரஜைன்னு சொல்லக்கூடிய நதி ஓடுறதா அப்படின்னா, சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் திருமலைக்கு வந்தார். வந்து அங்க பெருமாள், பெருமாள் சன்னதி, அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி கூர்ந்து கவனிச்சுண்டு அனுபவிச்சுண்டு பார்த்துண்டு வரார். என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் நிர்வாகத்துலன்னு அதெல்லாம் சிந்திச்சுண்டு வரார். வரச்ச மூலஸ்தானத்துக்கு போய், திருவேங்கடமுடையானுடைய கர்ப்பகிரகத்துக்கு போய், குலசேகரன் படியை தாண்டி திருவேங்கடமுடையான அனுபவிக்கிறார், சேவிக்கிறார். அவ்வளோ பெரிய சுவாமி பெருமாளை மங்களாதாசனம் பண்ணத்துக்கு எழுந்தருளினபடினாலே, சுவாமி மங்களாதாசனம் பண்ணட்டோம்னு அர்ச்சகால் உள்பட எல்லாரும் வெளியில வந்துடுறா, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறா. சுவாமி நன்னா ஏகாந்தமா பெருமாள் அனுபவிக்கிறார். பின் ட்ராப் சைலன்ஸ், ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கிறபடினால சுவாமிக்கு சல 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 சலான்னு ஜலம் போற சத்தம் காதுல விழுந்துதான் சுவாமிக்கு.
எங்கேயோ ஜலம் பிரவகிக்கிற சத்தம், ஒரு ஓடையில ஒரு நதியில ஜலம் ஓடினா எப்படி சத்தம் வருமோ அந்த சத்தம் இங்க கேட்கறது, எங்க கேட்கறதுன்னுட்டு சுவாமி அதை கண்டறியணும்னு பாக்குறார். பெருமாளுடைய திருவடிகளிலே தன்னுடைய தலையை வைத்து சுவாமி சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிறச்ச பெருமாள் திருவடியில இவர் தலையை வைக்கிறச்ச பெருமாள் திருவடியில இருந்து அந்த சத்தம் வர சத்தம் கேட்டது சுவாமி காதுல. அப்ப பெருமாள் திருவடியில நன்னா காதை வச்சு கேட்கிறார். கேட்டா பெருமாள் திருவடி கீழே ஜலம் போகக்கூடிய ஒரு சப்தம் கேட்கறது அவருக்கு. அப்புறமா சுவாமி வந்து பார்த்தார், இது என்னன்றத தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னுட்டு அங்கிருந்து வந்துட்டார். எல்லா புராணங்களையும் எடுத்து பார்த்தார். திருவேங்கட மலையினுடைய வைபவம், அதுக்கு வெங்கடாச்சல மகாத்மியம்னு பெயர். வெங்கடாச்சலம்னு திருமலைக்கு பெயர், அதனுடைய மகிமை மகாத்மியம், வெங்கடாச்சல மகாத்மியம். அது மொத்தம் 7 புராணங்களிலே 11,000 ஸ்லோகங்களாலே சொல்லப்பட்ட பெருமை உடையது. அது மொத்தத்தையும் சுவாமி அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து பார்க்கிறார். இதுக்கு என்ன பிரசக்தின்னு பார்த்தால், ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய விரஜா நதியானது இங்க பெருமாளினுடைய திருவடிகளின் கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு புராணத்துல சொல்றிருக்கு. அந்த சத்தம் கேட்கறது அப்படின்னு சுவாமி நிர்வாகம் பண்ணினார். சமீபத்துல கூட ரமண தீட்சிதர்னுட்டு திருவேங்கடமுடியானுடைய பிரதான அர்ச்சகர் ஒரு சுவாமி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். அவர் கூட நிறைய பேட்டி எல்லாம் கொடுப்பார். அவர் கூட சமீபத்துல ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தார், சுவாமியினுடைய திருவடியிலே காதை வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கும் கூட ஜலம் போகக்கூடிய சத்தம் கேட்கறது அப்படின்னுட்டு அர்ச்சகாலுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதெல்லாம், நாம் அதை கேட்டு அனுபவிக்கலாம் அவ்வளவுதான். அப்படி பெருமாள் திருவடியின் கீழே இன்னைக்கும் அந்த ஜலம் போயிட்டு இருக்கிறது. சரி, ராமானுஜர் காலத்துக்கு வருவோம். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அப்போ இது என்னன்னு தெரிஞ்சுண்டார், அந்த தீர்த்தம் எங்க போறதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு பெருமாளை நோக்கி தியானம் பண்றார். பெருமாள் அவருக்கு காட்டி கொடுக்கிறார். பெருமாள் திருவடிகளின் கீழே பிரவகிக்கிற அந்த விரஜா நதி தீர்த்தமானது பெருமாளுக்கு தலிகை பண்ணக்கூடிய மடப்பள்ளி கணத்துல போய் உழருது. அப்போ பெருமாளுக்கு அம்ச பண்ணக்கூடிய எல்லா பிரசாதங்களும் அந்த தீர்த்தமும் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய விரஜாநதி தீர்த்தம். ஆக ஸ்ரீவைகுண்டத்திலே விரஜாநதி இருக்கு, இந்த மலை வைகுண்டம்னு சொன்னா, திண்ணம் இது வீடுன்னு சொன்னா, இங்க விரஜாநதி இருக்கணுமோ இல்லையோ, இருக்கு, பெருமாள் திருவடி கீழே இருக்கு. அந்த தீர்த்தத்தை கொண்டுதான் பெருமாளுக்கு தலிகை எல்லாம் கூட அம்ச பண்ணப்படுறது, சமைக்கப்படுறது. சரி, ஒண்ணு ஸ்ரீவைகுண்டத்திலே கிரீட்டா பர்வதம் அப்படின்னு ஒரு மலை, கிரீட்டா பர்வதம்னு பேர் அந்த மலைக்கு. அது ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய மலை. இந்த மலையும் வீடு பரமபதம்னு சொன்னா, அந்த மலை இங்க இருக்கா சுவாமி அப்படின்னா, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருந்த கிரீட்டா பர்வதம் தான் இந்த திருவேங்கட மலை அப்படின்னு புராணம் சொல்றது. திருவேங்கடமுடையானுக்கு அஷ்டோத்திரம், பெருமாளுக்கு தினம் 2 விதமான அர்ச்சனைகள் உண்டு. ஒன்னு அஷ்டோத்திர சதநாமாவளியால அர்ச்சனை, 108 நாமாக்கள். இன்னொன்னு சகஸ்திரநாம அர்ச்சனை. சகஸ்திரநாமம்னா வெங்கடேசனுக்குன்னு பிரத்யேகமான சகஸ்திரநாமம், வெங்கடேச சகஸ்திரநாமம்னு பெயர்றதுக்கு, அதால ஒரு அர்ச்சனை. இந்த அஷ்டோத்திர சதநாமாவளின்னு சொல்லக்கூடிய 108 நாமங்கள் இருக்கு பாருங்கோ, இதால பண்ணக்கூடிய அர்ச்சனையில இந்த எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம், ஒரு நாமாவளி. என்னன்னு பார்த்தா, வைகுண்டாச்சலவாசினே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா அப்படின்றதா ஒரு நாமாவளி. வைகுண்டாச்சல வாசினே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த ஸ்ரீவேங்கடேசன் யாருன்னா, வைகுண்டாச்சலம்னு சொல்லக்கூடிய மலையின் மீது வசிப்பவன் அப்படின்றார். வைகுண்ட அச்சலம், அச்சலம்னா மலை. வைகுண்ட அச்சலம்னா வைகுண்டத்திலே இருந்து வந்த மலை. எப்படி இந்த மலைக்கு வைகுண்டாச்சலம்னு பெயர், எப்போ இந்த மலை வைகுண்டத்திலிருந்து வந்தது அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் பல புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதானமா இது வராக க்ஷேத்திரமானபடியினாலே வராக புராணத்தை பிரதம பிரமாணமாக கொண்டா, முக்கியமான ஆதாரமாக கொண்டா, வராக புராணத்திலே சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, பெருமாள் ஸ்வேதவராக அவதாரம் பண்ணி இந்த ஸ்வேதவராக கல்பம்னு சொல்லக்கூடிய இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே அசுரன் பூமி பிராட்டியை பாதாள லோகத்திலே கொண்டு மறைத்து வைத்துவிட, இவன் ஸ்வேதவராக ரூபமெடுத்து தன்னுடைய கோடுகளாலே, தன்னுடைய தந்தம்னு சொல்லக்கூடிய கொம்புகளாலே பூமியை இடந்தெடுத்து பூமி பிராட்டியை சம்ரக்ஷணம் பண்றான், காப்பாத்துறான். காம் விந்ததி இதி கோவிந்தகா. காம் அப்படின்னு பூமிக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த பூமியை இவன் ரட்சித்தபடியினாலே இவனுக்கு கோவிந்தன் அப்படின்னு பெயர் உண்டு. ஆகையினாலே வராக பெருமாளுக்கும் கோவிந்தன் சொல்லக்கூடிய நாமா பொருந்தும். இன்னொரு அர்த்தம், காம் விந்ததி இதி கோவிந்தகா. காம்னா பசுக்கள்னு அர்த்தம்.
பசுக்களை பாலனம் பண்ணினவன் பசுக்களை ரட்சித்தவனானபடியினாலே கண்ணனுடைய திருநாமம் அது கோவிந்தன்றது. அந்த திருநாமத்தை கொண்டுதான் திருவேங்கடமுடையான கோவிந்தா கோவிந்தான்றா எல்லாரும். அது ஏன் அப்படின்னா கண்ணன் தான் திருவேங்கடமுடையான்னு நேத்து ரொம்ப பறக்க அனுபவித்தோம். அதனால கண்ணன் வேற திருவேங்கடமுடையான் வேறேன்ற சந்தேகம் இப்ப இல்லைன்றபடினாலே அவனுக்கு கண்ணனுடைய திருநாமமான கோவிந்த நாமம் பொருந்துவதும் சரி. வராக பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலும் பொருந்துறது பூமியை மீட்டவன் பூமியை ரட்சித்தவன் அப்படின்ற அர்த்தத்துல. கீழே கோவிந்தராஜனை போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலும் 200% பொருந்திருந்து, ஏன்னா அவனுடைய பெயரே கோவிந்தன் கோவிந்தராஜன் தான். ஆக திருப்பதியிலே திருவேங்கடத்திலே எந்த ஸ்தலத்துக்கு போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலும் எல்லாமே அந்த எந்த எம்பெருமான்களை குறிக்கக்கூடிய ஆச்சரியமான பெயராக இருக்கின்றனன்றது ஒரு அனுபவம். இப்ப பெருமாள் ஸ்வேதவராக ரூபம் எடுத்து பூமி பிராட்டியை ரட்சிக்கிறான். ரட்சித்து பூமி பிராட்டியை காப்பாத்துறதுன்னா என்ன, அவளுடைய மடியிலே வசிக்கக்கூடிய அவளுடைய குழந்தைகளான நம்ம எல்லாரையும் சேர்த்து காப்பாத்துறதுன்னு அர்த்தம். அப்ப எல்லாரையும் காப்பாத்திட்டான், எல்லோருக்கும் அவளுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து. அப்போ பக்தர்கள் எல்லாம் பூமி பிராட்டியினுடைய முன்னிலையில பெருமாளை ஸ்வேதவராக மூர்த்தியை பிரார்த்திக்கிறான். சுவாமி, இந்த மாதிரி நாங்கள்லாம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம், பூமி பிராட்டி அந்த அசுரம் கொண்டு போய் எங்கேயோ ஏதோ பண்ணி மறைச்சு வச்சுட்டான், அதனால நாங்கள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். பூமி பிராட்டி கூட்ட குரலை கேட்டு தேவரீர் வந்து காப்பாத்தினீர், அதனால எங்களுக்கு எப்ப எந்த கஷ்டம்னாலும் எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கும்படியா தேவரீர் இந்த பூலோகத்திலேயே எழுந்தருளி இருக்க வேணும், பூலோகத்தை விட்டு போக வேண்டாம், எங்களோடய இருங்கோ பயமா இருக்கு அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் கூட அந்த எம்பெருமானை கையை கூப்பி பிரார்த்திச்சுண்டாலாம். அப்ப அந்த எம்பெருமான் என்ன பண்ணானா, கவலைப்படாதுங்கோ, நான் ஸ்வேதவராக ரூபம் எடுத்து பூமி பிராட்டியை ரட்சித்து உங்களை எல்லாம் காப்பாத்தினபடியினாலே இந்த கல்ப காலம் ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு சொல்லப்படும். நாம கூட இன்னைக்கு சங்கல்பத்துல எல்லாம் சொல்றோம் பாருங்கோ, ஸ்வேதவராக கல்பே அப்படின்னுட்டு, அந்த காலம் முழுக்க நான் உங்களோட ஸ்வேதவராகனா இருந்து உங்களை எல்லாம் ரட்சிச்சுருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு பெருமாள் அன்னைக்கு பிரார்த்திச்சின்ற பக்தால பிரஜைகளை பார்த்து ஒரு அபயப்பிரதானம் பண்ணினான். உடனே கருடனை கூட்டான். கூட்டு கருடா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய கிரீட்டா பர்வதம்னு சொல்லக்கூடிய என்னுடைய மலையை போய் தூக்கிண்டு வா அப்படின்னா. கருடாழ்வார் போய் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய கிரீட்டா பர்வதம்ன்ற மலையை தூக்கிண்டு வந்தார். திருப்பதியிலே ஸ்வர்ணமுகி ஸ்வர்ண முகரி அப்படின்னு ஆச்சரியமான நதி ஓடுறது. இந்த திருவேங்கடமலை எங்க அமைந்திருக்கிறதுன்னு புராணங்கள் சொல்றதுன்னு பார்த்தா ஸ்வர்ணமுகி நதிக்கரையில தான் திருவேங்கடமலை அமைந்திருக்கிறதுன்னு சொல்றது. இந்த நதியினுடைய பிரபாவத்தை எல்லாம் சலபுராணத்துல பார்க்கலாம். அப்படி இந்த கருடனை வந்து கிரீட்டா பர்வதத்தை கொண்டாந்து ஸ்வர்ணமுகி நதிக்கரையில பிரதிஷ்ட பண்ணுமாறு பெருமாள் சாதிக்கிறார். அப்ப வைகுண்டத்தில இருந்து வந்த அந்த கிரீட்டா பர்வதம் இங்க திருவேங்கடமலையாக மாறியது அப்படின்னு வராக புராணம் சொல்றது. வைகுண்டத்திலேருந்து வந்த மலைன்றபடியினாலே இதுக்கு வைகுண்டாச்சலம்னு பெயர். அப்ப வைகுண்டத்திலையும் கிரீட்டா பர்வதம் உண்டு, இங்கும் கிரீட்டா பர்வதம் உண்டு, அது ஒரு ஒற்றுமை. வைகுண்டத்திலே பெருமாளும் பிராட்டியும் கைய கோத்துண்டு அப்படியே உலாவி வரத்துக்காக நிறைய பாக்குறதுக்கு அழகான உத்தியான வனங்கள், அதாவது இவா ரெண்டு பேரும் கண்டு கழித்து விளையாடி மகிழக்கூடிய தோட்டங்கள் வனங்கள் தோப்பு தொடர்புகள்லாம் நிறைய உண்டான். பெருமாளும் பிராட்டியும் அப்படியே சந்தோஷமா கைய கோத்துண்டு ஒரு ஒரு செடி கொடிகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுண்டு அப்படியே பேசிட்டு வருவாளாம். அந்த மாதிரி இந்த மலையில உத்தியான வனங்கள்லாம் உண்டா அப்படின்னா மலை முழுக்கவே வனங்கள் தான். இன்னைக்கும் எம்பெருமானும் பிராட்டியும் அலர்மேல் மங்கையும் திருவேங்கடமுடையானும் நம் கண்களுக்கெல்லாம் தெரியாமல் பரோட்சமாக ஆச்சரியமாக கையை கோத்து கொண்டு சந்தோஷமா உலவி வரக்கூடிய மலை. யார் சொன்னா, எப்படி சொல்றங்கோ, ரெண்டு விஷயம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் அப்படின்னு பெருமாளுடைய மங்களாசாசன ஸ்லோகம். பெருமாள் திருவேங்கடமுடையான் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே, ஸ்ரீவைகுண்டத்திலே கூட விரக்தியை கொண்டு இங்க இருந்தது போதும், இதுக்கு மேல நம்ம கீழே போகணும்ன்ற ஆசையோட எங்கு வந்தான், எங்கேயோ போயிடல, மலை மேல இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரிணின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்கரினுடைய கரைக்கு வரான். வந்து என்ன பண்றான், ரமயா ரமமானாய மகாலட்சுமியினிடத்திலே உள்ள ஆசையினாலே பிருகு மகரிஷி உதைத்தபடினாலே பிராட்டி கோச்சின்னு வந்துடுறாளோ இல்லையோ, அவளை அடையணும், திரும்ப லக்ஷ்மி விசிஷ்டனா அவளோடையே இருக்கணும்ன்ற ஆசையினால பெருமாள் வந்து இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே எப்பொழுதும் பிராட்டியோடைய கூட சேர்ந்து அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை மார்பனாக
ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இவா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தாங்க ஆனந்தப்படுறது மாத்திரம் இல்லாமல் வரவாளுக்கெல்லாம் கூட ஆசிரியக்கிற பக்தாளுக்கெல்லாம் கூட ஆனந்தத்தை கொடுத்துருக்கா. அந்த வெங்கடேசனுக்கு, அந்த வெங்கடமலையை ஆளக்கூடிய ஈஸ்வரனுக்கு மங்களம் அப்படின்றத மங்களாதாசனம் தெரிவிக்கிறது. ஆக ஸ்ரீவைகுண்டத்திலே பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறான், இங்கவும் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறான். அங்கு பிராட்டியோடு கையை கோர்த்து கொண்டு ரமையா ரமமானனாக உலா வருகிறான், இங்கேயும் பிராட்டியோடு கையை கோர்த்து கொண்டு ரமையா ரமமானனாக உலா வருகிறான். இதற்கு இன்னொரு ஸ்லோகம், புராண ஸ்லோகமும் உண்டு. இது மங்களாசாசன ஸ்லோகம், புராண ஸ்லோகம் உண்டு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரினே தீர ரமயா சகமோதது. மாயாவி, அநேக விதமான லீலைகள், நம்புவதற்கு அரிய லீலைகளை எல்லாம் பண்ணினவன், பரமானந்தன், தானும் பரம ஆனந்தத்தோடே இருப்பவன், மத்தவாளுக்கும் பரம ஆனந்தத்தை மோட்சத்தை தரக்கூடியவன், அவன் தியத்வா வைகுண்டம் உத்தமம், வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு உத்தமமான சுவாமி புஷ்கரினுடைய கரையிலே ரமையா சக மோதத்தே, பிராட்டியின் மேல இருக்கக்கூடிய ஆசையினால, தீராத காதல்னால பிராட்டியோட சேர்ந்து வசிக்கிறானாம். அப்போ நாம ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற இடத்தை காட்டிலும் அந்த இடம் இன்னும் உசந்தது, அதன் மேல நமக்கு ஆசை காதல் வியாமோகம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு புராண ஸ்லோகம், இந்த ஒரு மங்களாசாசன ஸ்லோகம் ரெண்டுத்திலையும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, என்ன தெரியறது நமக்கு? ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுட்டு பெருமாள் திருவேங்கடமலைக்கு வரான் அப்படின்னா, அந்த மலை மீது பெருமாளுக்கு அத்தனை ஆசை, அந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே வாசம் பண்ண வேண்டும்னு அத்தனை ஆசை, பிராட்டியோடே சேர்ந்திருக்க வேணும்னு அத்தனை ஆசை. ஆகையினாலே பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுவிட்டு பிராட்டியினுடைய கையை கோர்த்து கொண்டு இங்க ஆச்சரியமா எழுந்துருளிருக்காங்க. இதுக்கு சுவாமி அனந்தாழ்வான் காலத்திலே நடந்த ஒரு சின்ன சரித்திரத்தை பார்க்கலாம். என்னன்னா, அனந்தாழ்வான் ராமானுஜருடைய நியமனத்தினாலே திருவேங்கடமலைக்கு போய் ஏரிய வெட்டி நந்தவனம் அமைத்து நிறைய புஷ்ப செடிகளை எல்லாம் வைத்து பெருமாளுக்கு புஷ்பத்தை வளர்த்து புஷ்பத்தை சரமாவும் மாலையாவும் தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்ற கைங்கரியத்தை பண்றதுக்காக வந்தார். வந்த இடத்துல நந்தவன கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அனந்தாழ்வான் இடத்திலே பெருமாள் அவருடைய பக்தியை லோகத்துக்கு தெரியப்படுத்த வேணும்ன்றதுக்காக ஒரு சின்ன லீலையை பண்ணினான். என்ன பண்ணினான் அப்படின்னா, அனந்தாழ்வான் என்ன பண்ணுவார், ஏரியை வெட்டுறதுக்காக பள்ளம் தோண்டிட்டே இருப்பார், அந்த மண்ணை கொண்டு போய் கொட்டிட்டு வருவார். ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ, பூரண கர்ப்பிணி ஸ்திரீ ஒருத்தி, அவளுடைய ஆமடியான், இவா ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கா அந்த வழியா. அந்த கர்ப்பிணி ஸ்திரீயால நடக்க முடியல, முடியாம கஷ்டப்பட்டு நடந்து ஆமடியானோட கையை பிடிச்சிட்டு தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்கா. அவ அனந்தாழ்வான சேவித்த மாத்திரத்துல இவர் பெரிய பரமகாந்தி, பெரிய மகானுபாவர், பகவத் பக்தர்னுட்டு அவரை பார்த்த உடனே கையை கூப்பிடா. கூப்பிட்டு, சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னா பெருமாளுக்கு ஆச்சாரிய நியமனத்தினாலே நந்தவனம் அமைக்கணும்ன்றதுக்காக ஏரிய வெட்டின் இருக்கேன் அப்படின்றார். உடனே, சுவாமி நீங்க ஒருத்தரே கஷ்டப்பட்டு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போற அளவுக்கு இந்த கடபாறையை போட்டு பூமியை உழுது அந்த மண்ணெல்லாம் கொண்டு கொட்டுறங்களே, பாக்குறது கஷ்டமா இருக்கு, பெருமாள் கைங்கரியம் தானே, யார் ஒன்னாலும் பண்ணலாமே, நீங்க தோண்டுங்கோ, நாங்க மண்ணை கொண்டு கொட்டிட்டு வரோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சரின்னுட்டு இவர் என்ன பண்ணார், இல்ல பெருமாள் கைங்கரியம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னார். இல்ல நீங்க நிச்சயம் அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேக்குறா. கேட்டா என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த கர்ப்பிணி ஸ்திரீ தான் இவர் இடத்துல போய் கேட்கிறான், இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து போனா பெருமாள் இவர் வந்தவா யாருன்னா, இந்த கர்ப்பிணி ஸ்திரீ வந்து சாட்சா தலர்மேல் வங்க பத்மாவதி தாயார், அதர் ஆமடியா வந்து திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசனுக்குத்தான் இவர் இடத்துல விளையாடணும்ன்றது ஆசை. அதனால ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ போய் கேட்கறா, சுவாமி நான் போய் இந்த மண்ணை கொட்டிட்டு வரலாமான்னா, நீயே பூரண கர்ப்பிணி, உன்னால முடியாது, நடக்கவும் முடியல, பாவம் நீயே அவன் கையை பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்க, நீ என்னத்தமா கொட்ட போற அப்படின்னா, இல்ல சுவாமி எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும், பகவத் கைங்கரியத்துல நான் ஆசையோட எத்தையோ ஒன்னு ரெண்டு பண்ணினேன்னா என் குழந்தை நல்ல சத்புத்திரனா பிறக்கும் அப்படின்னு ஆசையா நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டா சரின்னு கொடுத்து விடுறாரு. இவர் மண்ணை கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்கு எங்கேயோ ஒரு தூரத்துல போய் கொட்டிட்டு வருவார், உதாரணமா அந்த மண்ணை கொண்டு கொட்டிட்டு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கலாம். இந்த பிராட்டி கர்ப்பிணி ஸ்திரீயானவோ அந்த இடத்துக்கு போய் கொட்டிட்டு வரணும்னா ஒரு 1 மணி நேரமாவது ஆகுமோ இல்லையோ? ஆனா இப்ப போறா வந்துடுறா, போறா வந்துடுறா, போறா வந்துடுறா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கொட்டிட்டியான்னா, கொட்டிட்டேன் சுவாமி, நீங்க கொடுத்த மண்ணெல்லாம் நீங்க எங்க கொட்டினீங்களோ அங்கேயேதான் கொட்டினேன் அப்படின்றா. இவரால நம்ப முடியல. சரின்னுட்டு ஒரு முறை இந்த பிராட்டியானவள் மண்ணை எடுத்துட்டு அந்த கூடையை சுமந்துட்டு போறச்ச பின்னால போய் பாக்குறாரு. மறைஞ்சிட்டு இருந்து பார்த்தா
பெருமாள் வரான், தான் அந்த பிராட்டினுடைய ஆமடையான் வரான், அந்த கூடையை வாங்கிட்டு போய் ஒரு செகண்ட்ல போய் அப்படி வாயு வேகத்துல மின்னலாட்டம் போறான், கூட்டிட்டு வந்துடுறான். ஓ, இதனாலதான் சீக்கிரமா காரியம் நடக்கிறதான்னு புரிஞ்சுட்டார். இவ யாரோ மாயாவிகள், ஏதோ மாய மந்திரம் சூழ்ச்சி ஏதோ பண்ணி ஏதோ தப்பு பண்றதுக்காக வந்திருக்கா, இவாளை விடக்கூடாது அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணார், அந்த பெருமாள் மண் கூடையை கொண்டு கொட்டின் இருந்தான் பாருங்கோ, அவன் பேர்ல கையில் இருக்கிற கடப்பாறையை தூக்கி போட்டார். அந்த கடப்பாறையானது அந்த பெருமாளினுடைய அந்த ஆளுடைய மோவா கட்டையில பட்டுது, ரத்தம் வந்துடுத்து. உடனே பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டார். அவன் எதுக்காக வந்தான், எதுக்காக மாயாவி வேஷம் போட்டு இத்தனை பண்ணினா, என்ன பண்ணணும்னு சூழ்ச்சி பண்ணணும்னு காத்துட்டு இருக்கான், எனக்கு இப்ப தெரியணும் நீ சொல்லுன்னுட்டு ஆமடியால புடிச்சுண்டார். இவ பாவம் அவள பொண்ணு, பூரண கர்ப்பிணியா இருக்கா, ஒன்னும் சொல்ல முடியாம அழறா. சொன்னாலே ஆச்சு, அவன் கைக்கு வரணும், அவன் ஆப்படணும், அவனை நான் விசாரிக்கணும், என்னன்னு பார்த்து அவனை சிக்ஷிக்கணும் அப்படின்றார். ஒத்த கால நிக்கிறார், முடியல, உன்னை விட்டுட்டா அவனை பிடிக்க முடியாது, அதனால உன்னை கட்டி வச்சுட்டு என்னன்னா அவன் காப்பாத்துறதுக்காக வருவான், அவனை புடிச்சுருவேன் அப்படின்னுட்டு ஒரு மரத்துல என்ன பண்ணார், இந்த பூரண கர்ப்பிணி ஸ்திரீயை வந்து சுவாமி வந்து கட்டி வச்சுட்டார். அப்படி பிராட்டிய தொட்டு இவர் கட்டி வச்சார் பாருங்கோ, அப்போ பிராட்டி வந்து அழறாளாம், அப்பா என்ன பார்த்தா அவங்க பொண்ணு மாதிரி தெரியலையா, நான் உங்க பொண்ணாட்டமா இருந்துட்டு இருக்கேன், பூரண கர்ப்பிணி ஸ்திரீயா இருந்துட்டு இருக்கேன், இப்படி பூரண கர்ப்பிணியா இருக்கக்கூடிய என்ன மரத்துல கொண்டு கட்டுறங்களே, நான் உங்க பொண்ணு இல்லையா, இது நியாயமா அப்படின்னுட்டு பிராட்டி இந்த சுவாமியை பார்த்து கேட்டா அனந்தாழ்வானை பார்த்து. அதனால இந்த சுவாமி அனந்தாழ்வானுடைய தனியன்ல வாழித்திருநாமத்துல மலையில் வேங்கடவர்க்கு மாமனார் வாழியே அப்படின்னு ஒரு வாழித்திருநாமம் ஒரு வரி, மலையில் வேங்கடவர்க்கு மாமனார், பிராட்டி அப்பான் கூட்டாலோ இல்லையோ, அந்த வாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும், திருவேங்கடமுடையான் திருமலை நம்பியை பார்த்து தாத்தா அப்பா தீர்த்தம் கொடுன்னு கேட்டான், அதனால அவருக்கு தாத்தாச்சாரியர்னு பெயர். திருவேங்கடமுடையான் திருமலை நம்பிகளை அப்பான் கூட்டான், அலர்மேல் மங்கை பத்மாவதி அனந்தாழ்வானை பார்த்து அப்பான் கூட்டா, அப்ப பத்மாவதிக்கு அப்பா திருவேங்கடமுடையானுக்கு மாமனார் ஒல்லியோ, அதனால மலையில் வேங்கடவர்க்கு மாமனார் வாழியே. பிராட்டி இப்படி கேட்ட உடனே ஒன்னும் புரியல இவருக்கு, என்ன இந்த பொண்ணு அப்பான் வேற சொல்லிட்டா இப்படி அழறாளே அப்படின்னுட்டு கொஞ்சம் இறக்கப்படுறார். பிராட்டிய கட்டரைச்ச பிராட்டி மேல தெரியாம இவர் கையை பட்டுடுறது, தாயாரனுடைய திருமேனி ஸ்பரிசம் பட்ட உடனே இவருக்கு ஞானம் வந்து வந்திருக்கிறவ பிராட்டின்றத தெரிஞ்சுண்டார். அப்ப பிராட்டி கர்ப்பிணி ஸ்திரீயா இருக்கிற கோலத்தை மறைச்சுண்டு தன்னுடைய உண்மையான கோலத்தை தான் அலர்மேல் மங்கை அப்படின்றத அவளுக்கு அவருக்கு சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருமா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இது உங்களுடைய லீலைன்றத புரிஞ்சுக்காம போயிட்டேன், மன்னிக்கணும். அப்ப அவர் பெருமாள் தானே, பெருமாள் எங்க இருக்கார், நான் வேற கடப்பாரியை தூக்கி போட்டு உடனே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு பிராட்டி அழிச்சுண்டு பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துக்கு போறார். போனா பெருமாள் அங்க அர்ச்சாவதாரமா நின்றுட்டு இருக்கான், அவனுடைய மோகா கட்டையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு, அர்ச்சகால் எல்லாம் பார்த்துட்டு பரிதவிச்சு போயிடுறா, என்ன இது பெருமாளுக்கு ரத்தம் வர்றது, அபத்தமாச்சே, இப்படி வரக்கூடாதே, பெருமாளுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையேன்னு அங்க நொந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவர் பதறி அடிச்சுண்டு போறார், அடிச்சுட்டு போய் அது நிக்கிறதுக்காக பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறார். வச்ச உடனே இவருடைய பக்தியினால இவருடைய மகிமையினால அந்த ரத்தம் நின்னு போறது, அதுல இருந்துதான் திருவேங்கடமுடையானுக்கு அந்த மோவா கட்டையில வெள்ளையா ஒரு பச்சை கற்பூரம் வச்சிருப்பா பாருங்கோ. அது எதுக்காக சொன்னதுன்னா, பெருமாளும் பிராட்டியும் இங்க கையை கோத்துண்டு இந்த மலையில இந்த வனங்கள்ல அப்படி உலாத்திண்டு வரச்சதான் அனந்தாழ்வானை பார்த்து அவரிடத்துல இந்த லீலைகளை எல்லாம் பண்ணினான். அதையினாலே ஸ்ரீவைகுண்டத்திலே வா கையை கோத்துண்டு உலாத்தரா போல இந்த மலையில இன்னைக்கும் உலாத்தரா, எம்பெருமான் இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே ரமையா ரமமானனாக ரமைன்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய கையை கோத்துண்டு ஆனந்தமா உலாவின்றிருக்கான், அதனாலையும் இது ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துல அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை சேவிச்சுருப்பாளே கண் கொட்டாம, இங்க அந்த மாதிரி நடக்கிறதா? ஆமா நடக்கிறது. சன்னதியிலேயே அனந்தர் கருட ருஷ்வக்சேனர் முதலான எல்லோ நித்தியசூரிகளும் எழுந்தருளி இருக்கிறார், நித்தியம் பெருமாளை சேவிச்சுருக்கா. அது போக எத்தனையோ நித்தியசூரிகள் இங்கே தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தா, இன்னைக்கும் தபஸ் பண்ணி சேவிச்சுருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை அவ்வளவுதான். சுவாமி தேசகன் இந்த பாட்டுல என்ன சொல்றார், விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்றார். அதாவது வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் கூட திருவேங்கடமுடையான சேவிக்கணும், இந்த மலையை சேவிக்கணும்ன்ற ஆசையில மேலே இருந்து கீழே இறங்கி வந்து சேவிக்கிறா அப்படின்னு சொல்றார். ஆக அங்க நித்தியசூரிகளாலே சேவிக்கப்படுபவன் இங்கேயும் நித்தியசூரிகளால சேவிக்கப்படுகிறான், அதனாலும் இது வைகுண்டம். திண்ணம் இது வீடு. வைகுண்டநாதன் அப்படின்றவன் யாரு, அண்ட சராசரங்களுக்கும் எல்லா லோகங்களுக்கும் சுவாமி, அவனுக்கு மேல ஒரு தெய்வம், அவனுக்கு மேல ஒரு சுவாமி ஒரு தலைவன் கிடையாது.
ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. அவனுக்கு சமானமானவாளும் லோகத்துல யாரும் கிடையாது, அவனுக்கு மேற்பட்டவாளும் யாரும் கிடையாது. நிஸ்ஸமாபியதிக தரித்திரன்னு பெயர் அவனுக்கு. அவனுக்கு சமானமானவா யாருன்னு காட்டுன்னு சொன்னா அவனால காட்ட முடியாது. உனக்கு மேல யாருன்னு காட்டுன்னு சொன்னா காட்ட முடியாது. அந்த விஷயத்துல அவனுக்கு தரித்திரம், இயலாமை, இல்லாமை. இந்த திருவேங்கடம் அது வைகுண்டநாதனுக்கு சரி சுவாமி. அது திருவேங்கடமுடையானுக்கு எப்படி சொல்றங்கோ அப்படின்னா, பிரம்மாண்ட புராணத்திலே இந்த திருவேங்கடமுடையான் விஷயமாக வெங்கடேச ஸ்தோத்திரம்னு ஒரு 14 ஸ்தோத்திரங்கள் உண்டு. அதிலே ஒரு ஸ்லோகம், சர்வதேவைக சரணம் சர்வதேவைக தெய்வதம் சமஸ்ததேவ கவசம் சர்வதேவ சிகாமணிஹி அப்படின்னு சொல்றது. சர்வதேவைக சரணம், எல்லா தேவர்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஒரே சரணமாக இருக்கக்கூடியவன். எந்த தெய்வத்துக்கு எந்த தேவதைக்கு கஷ்டம்னாலும் இவன் திருவடியை புடிச்சுண்டுதான் சரணம்னு வந்து நிக்கணும். ஆகையினால எல்லா தேவர்களுக்கும் ஒரே சரணமாகவன், ஒரே கதியானவன் இவன் தான். அந்த மாதிரி கதியானவன் யாரு? வைகுண்டநாதன். அதே வைகுண்டநாதன் தான் இந்த திருவேங்கடமுடையான். சர்வ தேவைக்க தெய்வத்தம், எல்லா தேவதைகளும் கஷ்டம்னு வந்தா காலை புடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக திகழ்பவன். தேவாதி தேவன், தேவாதி ராஜன், எல்லா தேவர்களுக்கும் ராஜாவாக தெய்வமாக திகழ்பவன் யாருன்னா இவன் ஒருத்தன் தான். சர்வ தேவ ஐக்க தெய்வத்தம், ஒரே தெய்வம், ஏக தெய்வம். சமஸ்த தேவ கவச்சம், எல்லா தேவர்களுக்கும் கவச்சமாக பாதுகாப்பாக திகழ்பவன். இவன் ஒருத்தனுடைய அனுகிரகம் இருந்துடுத்துன்னா எந்த தேவதைக்கும் எந்த பிரச்சனையும் என்னைக்கும் வராது. யாருக்கான எந்த கஷ்டம் வந்தாலும் இவன் தான் போய் தீர்த்து வைக்கிறான். எம்பெருமான் உண்டுமிண்ட எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே, அவன் அருளே உலகாவது அறியீர்களே. அவனுடைய தயை தான் கவச்சமா இருந்து எல்லோரையும் காப்பாத்துறது. அதனால சமஸ்த தேவ கவச்சம். சர்வ தேவ சிகாமணிஹி, எல்லா தேவதைகளும் தங்களுடைய சிகை, தங்களுடைய முடியிலே இருக்கக்கூடிய கிரீட்டத்திலே பதித்து கொள்ளும்படியான மணியாக திகழ்பவன். அதாவது இவனுடைய திருவடிகள் எல்லா தேவதைகளினுடைய தலைக்கும் அலங்காரமான கிரீட்டமாக திகழ்கின்றன. இப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஒரே சரணமாக இருக்கக்கூடியவன், எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக திகழ்பவன், எல்லா தெய்வங்களுக்கும் கவசமாக பாதுகாப்பு கொடுப்பவன், எல்லா தெய்வங்களும் தலையிலே தரிக்கும்படியான திருவடிகளை உடையவன் அப்படின்னு இந்த திருவேங்கடமுடையானை இந்த வெங்கடேச ஸ்தோத்திரமானது ஸ்துதிக்கிறது. இதுக்கு மேல இவன் ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம் வேணும் இல்லையா? ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்றச்ச பிரமாணங்கள் என்ன சொல்றது? எத்த நோகோ ந மோகஹா, எத்த ந சோகோ ந மோகஹா, எந்த இடத்துல சோகம் இல்லையோ எந்த இடத்துல மோகம் இல்லையோ அது ஸ்ரீவைகுண்டம். எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது, சோகம் அழ துக்கம் ஒன்றும் கிடையாது ஸ்ரீவைகுண்டத்துல, எப்பவும் ஆனந்தம் தான். எதின் பேர்லயும் மோகம் கிடையாது, வசந்த பரபிரம்ம அனுபவம் தான் ஸ்ரீவைகுண்டத்துல. அந்த மாதிரி தான் இந்த மலையும். எல்லோருடைய அனுபவத்தையும் அவாவா மனசுல யோசித்து பார்த்துக்கோங்கோ. நம்ம எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வச்சுண்டு மலைக்கு போனாலும் சரி, போறச்சே சமப்பட்டு போறோம், வரச்ச சமப்பட்டு போறோம், அதெல்லாம் விட்டுடணும். மலை ஏற ஆரம்பிக்கிறதுன்னு வரச்சியே எல்லா கவலைகளையும் மலர்ந்து அந்த மலையை சேவிச்ச மாத்திரத்திலேயே கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஒரு ஆனந்தம் வர்றது. மலை ஏறச்சே அந்த மலையினுடைய ஸ்பரிசம், அந்த மலையினுடைய காற்று மேல படுறச்சியே ஒரு புத்துணர்ச்சி வர்றது. மலைக்கு மேல போய் தீர்த்தமாடிட்டு ஆனந்த நிலைய விமானத்தையும் எம்பெருமானையும் சேவித்த மாத்திரத்திலே சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பது போல எந்த சோகத்துக்கும் வழி இல்லை, எந்த மோகத்துக்கும் வழி இல்லை. எவ்வளவு அல்ப ஜீவனாக இருந்தாலும் எந்த விஷயத்திலும் அவனுடைய மனம் செல்வதில்லை, எதன் மேலையும் அவன் மோகம் கொள்வதில்லை. மலைக்கு போயிட்டான்னா முழுக்க திருவேங்கடமுடையான அனுபவம் தான் திருவேங்கடமலை அனுபவம் தான். ஒரு சோகமும் இல்லை, ஒரு மோகமும் இல்லை. அதனால இது வைகுண்டத்துக்கு துல்லியமானது. இதுவும் வைகுண்டம், திண்ணம் இது வீடு. வைகுண்டத்துக்கு போனவா என்னைக்கும் பிரகிருதிக்கு திரும்பி வர்றதே கிடையாது, சம்சாரத்துக்கு திரும்பி வர்றதே கிடையாது அப்படின்னு வேதங்கள்லாம் கொண்டாடுறது. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. ஒரு முறை வைகுண்டத்துக்கு போனவன் திரும்ப பிரகிருதி மண்டலத்துக்கு சம்சாரத்துக்கு வர்றதே இல்லை. ஆனால் அவன் வரணும்னு நினைச்சான்னா வரலாம். எதுக்காக அப்படின்னா பெருமாள் சேவிக்கிறதுக்குன்னு வரணும்னா வரலாம். அதுக்கு என்ன பிரமாணம்னு பார்த்தா, கோவில்கள்ல பிரம்மோற்சவங்கள்லாம் நடக்கிறச்ச கொடி ஏத்தவா பாருங்கோ, கொடி ஏத்துறச்ச ஆஹ்வானம் பண்ணுவா. அதாவது நித்தியசூரிகள், தேவர்கள், ரிஷிகள், ஆழ்வார்கள், அந்த மாதிரி எல்லாருடைய பெயரையும் சொல்லி இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் ஆச்சரியமா நடக்க போறது, எல்லோரும் வந்திருந்து உற்சவத்தை சேவிக்க வேணும் அப்படின்னுட்டு ஒரு பட்டியல் வாசிப்பா. அதுல கடைசியா தான் ஊர் ஸ்ரீ வைஷ்ணவா, உள்ளூர் ஸ்ரீ வைஷ்ணவா, அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூப்பிடுவா. முதல்ல நித்தியசூரிகள்ல இருந்து ஆரம்பிப்பா. அதே மாதிரி கொடி இறக்கி பெருமாள் திருவடிகளை சமர்ப்பிச்ச போது பெருமாள் விடை சாதிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அப்ப பெருமாள்
அனந்தகருட விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகளுக்கும் விடை அப்படின்னு ஒரு வரி சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம், பெருமாள் ஆஹ்வானம் பண்ணதனுடைய பேர்ல பெருமாளுடைய ஆக்னியா அதை எடுத்துண்டு இவெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்து அந்த க்ஷேத்திரத்துல தங்கி இருந்து பெருமாளுடைய உற்சவத்தை பூரணமா அனுபவிக்கிறா. உற்சவம் முடிஞ்சாவிட்டு பெருமாள் விடை கொடுத்து அனுப்புறா. இவெல்லாம் புறப்பட்டு அவளுடைய சஸ்தானத்துக்கு வைகுண்டத்துக்கு போறா அப்படின்னு தெரியறது. அப்படி பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு வேணா வரலாமே தவிர திரும்ப சம்சாரத்துக்கு வர்றது சம்சாரத்துல ஈடுபடுறதுன்றது ஒருத்தருக்கும் தோணாது, அங்க அந்த எண்ணமே வராது. அவ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அவளுக்கு அந்த எண்ணம் வராது. அந்த மாதிரி நன்னா யோசிச்சு பாருங்கோ, திருவேங்கட மலைக்கு நாம எல்லாம் போறோம் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால தானே திரும்ப வரோம். நாளைக்கு காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஆபீஸுக்கு போகணும், தொழில் இருக்கு, காரியம் இருக்கு, ஆத்துல பெரியவா இருக்கா பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், ஏதோ ஒரு பிக்கல் பிடுங்கள், ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது நம்மளை போட்டு வாட்டுறது, அதனாலதான் வரும். அந்த மலையில இருக்கக்கூடிய ரம்யமான அந்த நல்ல குளிர்ந்த ஒரு சூழல், ஆச்சரியமான பச்சை பசையில் இருக்கக்கூடிய மலை சேவை, மலையினுடைய காற்று ஸ்பரிசம், சுவாமி புஷ்கரணியினுடைய தீரம், வராக பெருமாள் சேவை, திருவேங்கடமுடையான் சேவை, 365 நாளும் பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிற உற்சவம், இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு மலையில இருந்தோமானா அச்சோ இன்னைக்கு இறங்கிட போறோமே நாளைக்கு இறங்கிட போறோமேன்னு மனசு வெறுத்து போறதே தவிர யாரும் வந்தாச்சு பெருமாளை சேவிச்சாச்சு ஆத்துக்கு கிளம்பி போனோம்னு நினைச்சுட்டு வரதில்லை. அந்த உணர்வினாலேயும் இது சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம். அதனால் திண்ணம் இது வீடன் நத்திகழும் வெறுப்பு. இதுக்கு அடுத்தபடியா தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்ற அனுபவம், அது அடுத்த வாரம். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.